அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழும் தருளுவதினியே எங்கெழும் தருளுவது இனியே திருவாசகம் என்று சொல்லும் பொழுது திருவுடைய சொற்களால் ஆன வாசகம் என்று சொல்வது தூய திருவாய் மலரால் சொற்செய்து என்று திருக்கழுத்துப்படியார் சொல்கிறது. பாய்பரியோன் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து இறைவன் குருமூர்த்தமாக வந்து தன்னை திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டான். பிறகு குதிரை சேவகனாக வந்து மதுரையிலே திருவிளையாடல்கள் நிகழ்த்தி தன்னை ஆட்கொண்டான். அந்த ஆனந்தத்தினுடைய பயனை முழுவதுமாக அனுபவித்தவர் மாணிக்கவாசகர். அந்த பயன் அவருடைய அழகிய திருவாய் சொற்களாக திருவாசகமாக நமக்கு கிடைத்தது. இந்த சொற்களினாலே என்ன பயன் என்று கேட்டால், மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டார். இந்த பிறவி என்கின்ற பிணியினாலே பிணிக்கப்பட்டு நாம் சோகத்திற்கும் ஆசைக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கின்ற இந்த பிறவியிலே வருகின்ற துன்பங்களையெல்லாம் நாம் மறப்பதற்கு அது நமக்கு வழி செய்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கொழும்புல இருந்த பொழுது நாங்கள் ஒரு சாரதா சமிதின்ட்டு ஒரு மன்றம் வச்சுருந்தோம். அப்போ அதில் வந்து நாங்கள் ஒரு தடவை இந்த குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அவர்களுக்கு ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் கொஞ்சம் திருவாசகம். இந்த திருவாசகம் பாடின உடனே அவங்க எல்லாருக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீர் அண்ட் அவங்க சொன்னாங்க, தங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு பாரம் கழிஞ்ச மாதிரி இருந்தது அந்த திருவாசகத்தை கேட்ட உடனே. தெனிக்கும் அவங்கெல்லாம் வந்து திருவாசகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. திருவாசக பாட்டுக்கு இருக்கிற மகிமை, ஆகவே மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊர் ஆளும் தேன். தேன் வந்து மருந்தும் தான் உணவும் தான். அது மாதிரி திருவாசகம் மருந்தாகவும் இருக்கிறது உணவாகவும் இருக்கிறது. இந்த திருவாசகத்துக்கு என்ன பெருமை என்றால், அழகிய சிற்றம்பலமுடையார் இதை வந்து கேட்பதற்கு விரும்பி ஒரு சாதாரண மனிதனாக திருவாசகம் பாடிய மணிவாசகரிடத்திலே வந்து நீங்கள் சொன்ன நீங்கள் பாடிய பாட்டுக்கள் அனைத்தையும் திரும்பவும் முழுவதும் கேட்க நான் விரும்புகிறேன், அவற்றை எழுதி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவ்வளவையும் தன் கைப்பட எழுதி பிறகு அந்த ஓலைச்சுவடியை சில்லை சிற்றம்பலத்து திருக்கழிச்சப்படியார் படியிலே வைத்து அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று அதில் தன்னுடைய கையெழுத்தையும் போட்டு கொடுத்த பெரும் சிறப்பு திருவாசகத்துக்கு உண்டு. அங்கனம் இறைவனே யாரோர்த்தர் பேசுகிறார், கடையுழியிலே பெருமானே நீ ஆனந்தமாடி கொண்டிருக்கிறாய், உனக்கு ஒருவருமே இல்லை, நீ உனக்கு இப்போல்லாம் நம்ம சொல்கிறோமே லோன்லினஸ்ன்னு, லோன்லினஸ் இருக்குமே உனக்கு, அப்போ அதுக்காக இந்த திருவாசகத்தை நீ இப்படி எழுதி வாங்கி கொண்டாயா என்று ஒருத்தர் கேட்க, கடை ஊழியை கழிப்பதற்காக இப்படி உன்னுடைய இந்த திருவாசகத்தை வாங்கி கொண்டாயா என்று ஒரு அடியார் பாடுகிறார். அப்படிப்பட்ட பெருமை உடையது. பேச்சிறந்த மாசிலாமணியின் மணிவார்த்தை, மணிவார்த்தைன்ட்டு அவரே சொல்கிறார். மணிவாக்கை ஒன்று உந்தனக்காக்கி சிந்தனை நிந்தனக்காக்கிங்கிறதுல மணிவார்த்தை அடிக்காக்கி என்று சொல்கிறார். இந்த திருவாசகத்தை என்ன
திருவாசகத்துக்கு உருகாதார் ஒருவாசகத்துக்கு உருகாதார் என்று சொல்வார்கள். திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக கண்கள் தொடுமணற் கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிய விதிர்விதிர் பெய்தி அன்பர் ஆகுனரன்றி மன்பதை உலகில் மற்றையர் இளரே என்று சிவபிரகாச சுவாமிகள் சொல்கிறார். அந்த திருவாசகத்தை கேட்டால் என்னவெல்லாம் நடக்கும். அவருக்கு பிறகு நெடுங்காலத்துக்கு பிறகு வந்த ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீம் சுவை கலந்து ஊம் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. நான் கலந்து பாட வேண்டும். அதான் திருவாசகத்தை பாடுற போது ஓதும் பொழுது என்னெல்லாம் செய்ய வேண்டும் சொல்றார். நின் வாசகத்தை நான் கலந்து பாட வேண்டும். ஏதோ சொல்லி ஏதோ ஒரு மெட்டு போட்டு அதுக்காக பாடுறதில்லை, யாரோ பாடுகிறார்களே என்று பாடுவதில்லை. நான் அனுபவித்து பாட வேண்டும். நான் கலந்து பாடும் பொழுது அப்பொழுது அதற்கு கருப்பம் சாற்றினிலே தேனும் கலந்து பாலும் கலந்து செழுங்கனித்தி சுவை கலந்து எல்லாவற்றையும் கலந்தால் என்னுடைய உடம்பு முழுவதும் அதிலே திளைக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுமோ அது எப்பொழுதும் சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சித்தத்துள் தித்திக்கும் தேனாக இனிக்கின்றது திருவாசகம். இந்த திருவாசகத்தில் அதுக்காக இன்னொரு நம்ம வழக்கமாக எப்பொழுதும் திருவாசகம் சொல்லும் பொழுது ஒரு ஒரு பாட்டு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அனாதியிலிருந்து நம்மை பிடித்திருக்கின்ற இந்த பிறவி குணியாகிய தலை நம்மை விட்டு நீங்க வேண்டும். தொல்லை இருந்தும் பிறவி சூழும் தலை நீக்க வேண்டும் என்று சொல்வார். அப்போ அல்லல் எல்லாம் அறுக்கும், நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் போகும். ஆனந்தத்தேன் எல்லையில்லா பெருங்கருணை இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் இந்த திருவாசக தேனினாலே என்று நமக்கு அந்த தொல்லை இரும் பிறவி என்ற பாடல் வழக்கமாக அதை யார் பாடினாருன்னு நான் யோசிப்பது உண்டு. பாடினவர் பெயர் நமக்கு தெரியாது. பழைய பழைய காலத்திலிருந்து அந்த பாட்டு பாடப்பட்டு வருகிறது என்பது மட்டும் தெரிகிறது நமக்கு. இந்த திருவாசகம் திக்கும் தேவாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவாரம் எல்லாம் பண் அமைப்பில் அமைந்தவை, திருவாசகம் யாப்பமைப்பில் அமைந்தது. ஒன்று ஒரு 51 அது ஒரு அடைவு செய்து 51 அடைவுகளாக செய்திருக்கிறார்கள் திருவாசகத்தை. எப்பொழுது யார் செய்தார்கள்னு தெரியலை. இப்போ திருவாசகத்தை மணிவாசகரை பற்றிய குறிப்பெல்லாம் திருப்பெருந்துறை புராணத்தில் உத்தரகோஷ மங்கலை மங்க தலபுராணத்தில் வருகிறது. அதை தவிர பெரும்பற்ற அவருடைய திருவாலவாயுடையார் புராணத்திலே வருகிறது. அதை தவிர திருவாத ஊரடிகள் கடவுள் மாமுனிவர் இயற்றிய திருவாத ஊரடிகள் புராணம். இந்த நாளிலும் அவர்கள் அந்த அடைவு எப்படி வந்தது எல்லாம் பற்றி நமக்கு குறிப்புகள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த அடைவு தொன்மை தொட்டு பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே இது பழங்காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு முறை என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. அதாவது முதலிலே சிவபுராணத்தில் ஆரம்பித்து கடைசியில் அச்சோப்பத்து வரையிலும் அது வரையிலும் உள்ள 51 முறைகளாக இது காணப்படுகிறது. இதில் முதல் 4 அகவல்கள் இருக்கின்றன. அந்த 4 அகவல்களையும் சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகம் இந்த 4 சில பெரிய பெரிய பேரறிய பேரறிவாளர்கள் சொல்கிறார்கள். திருவள்ளுவருடைய முதல் 1000 அதிகாரம் போல கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் அதை போல இந்த 4 அமைந்திருக்கிறது. திருவாசகத்துக்கு 1000 அமைந்திருக்கின்றன என்று ஒரு குறிப்பு நமக்கு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக வருகிறது திருச்சதகம். சதம் என்றால் 100, அதில் நடுவில் ஒரு இடைச்சொல்லை போட்டு சதகம் என்று சொல்கிறார்கள். இந்த சதகம் என்பது மெய்யுணர்வது மெய்யுணர்தல் என்று சொல்லப்படுகிறது.
இந்த சதகம் என்று சொன்னால் பத்து பத்து கொத்துகளாக உள்ள பாட்டுகள், நூறு பாட்டுகள் அவை. சதகம் என்றால் சதகம் என்றால் நூறு, நூறு பாட்டுகள். ஆனால் பத்து பத்து பாட்டுகளாக, ஒரு பத்து பதிகமாக, பதிகம் என்றால் பத்து பாட்டு, பதிகம் பதிகமாக நமக்கு பத்து கொத்துக்களை இந்த திருச்சதகம் நமக்கு தருகின்றது. இந்த பத்து கொத்தும் மெய்யுணர்தல் என்று ஒரு கொத்து, அறிவுறுத்தல் என்று ஒரு கொத்து, சுட்டறுத்தல் என்று ஒன்று, ஆத்மசுத்தி என்று ஒன்று, கைமாறு கொடுத்தல், அனுபோக சுத்தி, காருண்யத்து இரங்கல், ஆனந்தத்து அழுந்தல், ஆனந்த பரவசம், ஆனந்தாதீனம் என்று இந்த பத்து வகையாக இந்த திருச்சதகம் பத்து பாட்டுகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பத்து இந்த திருச்சதகம் அந்தாதி முறையிலே அமைந்திருக்கிறது. அந்தாதி என்று சொன்னால் ஒரு பாட்டினுடைய அந்தம் அடுத்த பாட்டினுடைய ஆதி முதலாக அமையும். அப்போ மெய்டான் அரும்பி என்று வருகின்ற ஆரம்பிக்கின்ற திருச்சதகம் கடைசியில் அது அப்படியே நெடுக போய் கடைசி பாட்டில மெய்யர் மெய்யனே என்று முடிகிறது. கடைசி நூறாவது பாட்டில் அந்த மெய்யர் மெய்யனே என்பது பழையபடி இதில் மெய்தான் என்று வந்து தொடுக்கணும். அதுதான் அந்தாதியினுடைய ஒரு இலக்கணம். இதுதான் பிறகு வந்த அந்தாதிகள் எல்லாத்திற்கும் முன்னோடி என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. இந்த சித சதகத்தை பத்தி வைராக்கிய விசித்திரம் என்று சொல்கிறார்கள். பழைய ஏட்டு சுவடிகளிலே இப்படி அதை பற்றி சொல்லப்படுகிறது. பக்தி வைராக்கிய விசித்திரம், அது என்ன பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று நமக்கு கேள்வி எழுகின்றது இல்லையா? எங்கனம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவன் என்கின்ற பேரானந்தத்திலேயே பரமானந்த பாய்பரியோன் தந்த பரமானந்த பயன், அந்த பரமானந்தத்திலே திளைத்து திளைத்து அதிலேயே ஆழ்ந்து அனுபவித்து இருக்கின்ற நிலையிலே மற்ற உலகியல் விவகாரங்கள் எல்லாம் அவரை விட்டு கழன்று விடுகின்றன. அவருக்கு அவற்றிலே ஒருவிதமான தொடர்பும் இல்லாமல் போகின்றது. ஆகவே அந்த இறைவனிடத்திலே ஏற்படுகின்ற அன்பின் நெகிழ்ச்சியும் முதிர்ச்சியும் பக்தி. அந்த பக்தியின் விளைவாக வைராக்கியம் ஏற்படுகிறது. வைராக்கியம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள உலக விவகாரங்களிலே தனக்கு எந்த விதமான பற்றும் இல்லாமல் அவை தானாக கழன்று போதல். திருவாதவூர் அடிகள் புராணத்தில் கடவுள் மாமினியோர் இதை அழக ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி இந்த இவர் திருவாதவூரரை கொண்டு போய் தென்னவன் பிரம்மராயன் என்று பிரதம மந்திரியாக்கி பாண்டியன் தன்னுடைய அணுக்கத்துக்கு அணுக்க தோழனாக வைத்துக் கொள்கிறான். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அவருக்கு பெரிய ஆடம்பரங்கள், பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் சூட இருக்கின்றார். ஆனால் அந்த நிலையிலும் அவருடைய உள்ளத்திலே அவைகளெல்லாம் படவில்லை. அவைகளிலே ஒட்டாமல் அவர் உள்ளத்திலே ஒரு ஆதங்கம், தனக்கு தன்னுடைய ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடலை எப்படி நான் அந்த தேடலுக்கு விடை காண்பேன் என்பதிலேயே அவருடைய மனம் செலுத்துகிறதே ஒழிய மற்றவற்றையெல்லாம் ஏதோ செய்ய வேண்டிய கடமைக்காக செய்து வருகிறார். அவருடைய உள்ளம் அதிலே ஒன்றவில்லை, உணர்வு அதிலே ஒன்றவில்லை, ஆனால் கடமைகளை செம்மையே செய்து வருகிறார் என்று கடவுள் மாமுனிவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு தேடல் அவர் திருப்பெருந்துறையிலே குருபூர்த்தத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட உடனே அந்த தேடலுக்கு விடை கண்டு விட்டார். அப்பொழுது அந்த பக்தி ஆழ்ந்த மனதிலே இருந்த பக்தி வெளிப்பட்டு அது பிறகு திருவாசகமாக மலர்கின்ற அந்த பக்தியினாலே வைராக்கியம். இந்த வைராக்கியம் ஏற்பட்ட உடனே ஒரு விசித்திரம், இது என்ன வியப்பு, வியக்கத்தக்க செய்தி, செயல்கள் எல்லாம் நடக்கின்றன. என்னவெல்லாம் நடக்கின்றது? நரிவரியாக்கினது, வைகை புரண்டு வந்தது, பிட்டுக்கு மண் சுமந்தது, பிறகு திருப்பெருந்துறையிலே குருமூர்த்தமாக இருந்தது, பல இடங்களிலே அதே குரு வடிவிலே அவருக்கு பல கோவில்களிலே காட்சி அளித்தது, தில்லைக்கு வா என்று அவரை ஆணையிட்டது என்று திருவாசகத்துக்கு பொருள் என்ன என்று கேட்டவர்களுக்கு இதுதான் பொருள் என்று தில்லை சிற்றம்பலத்தான் திருவடி மலரடிகளை காட்டி அதோடு சேர்ந்து ஒன்று இணைந்தது
இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் விசித்திரமான காரியங்கள் திருவாசகம் மணிவாசகருடைய அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கின்றது என்று நமக்கு நன்றாக தெரிகின்றது. ஆகவேதான் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று இந்த திருச்சதகத்தை சொல்கிறார்கள். பழைய ஏட்டுச் சுவடிகளில் இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 விதமாக நம்மை ரட்சித்தான், 10 விதமாக இறைவன் ரட்சித்த முறை இந்த 10 பதிகங்களும் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த பத்தி என்பது என்ன? வரம்பிகந்த அன்பின் முதிர்வுதான் இந்த பத்தி. இந்த பத்தி என்பதற்கு ஒரு எல்லை கிடையாது, என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்ல முடியாது. நம்ம 63 அடியார்களுடைய நாயன்மாருடைய வாழ்விலே பார்க்கின்றோம், அவர்கள் செயற்கரிய செய்த பெரியார்கள். அவர்கள் அந்த செயற்கரிய செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் அவர்களுக்கு அந்த உறுதிப்பாடும் அந்த ஆழ்ந்த ஒரு இறைவனிடத்திலே இருந்த ஒரு அவர் திருவடியையே நினைக்கின்ற ஒரு செம்மையும் அவற்றையெல்லாம் நினைக்கும் பொழுது அவற்றினாலே அவர்களுக்கு அந்த வரம்பு இகந்த, அதாவது சாதாரண உலகியலிலே உள்ளவர்கள் வரம்பு நெறி என்று இது இதன்படி ஒழுக வேண்டும் இதன்படி ஒழுக வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றோமே, அந்த ஒழுக்கங்களுக்கெல்லாம் அதீதப்பட்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் நாயன்மார்களுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் சிலதெல்லாம் நமக்கு ஜீரணிச்சிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் பிள்ளைக்கறி சமைப்பாரா என்று கேட்கின்றோம், பெண்டாட்டியை கொண்டு போய் யாருக்காவது தானம் கொடுப்பாரா என்றெல்லாம், அதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் நிற்கின்றன என்றால் அது வரம்பிகந்த அன்பின் முதிர்ச்சியினால் ஏற்பட்டது, நமக்கு விளங்காதது. ஆகவே சொல்வார்கள், இது வந்து பிரிஸ்கிரிப்டிவ் இல்லை பெரிய புராணம், அது வந்து நமக்கு இப்படிதான் நடக்க வேணும்ட்டு. இப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தனை வந்து பொண்டாட்டியை தானம் பண்ணுவானா இந்த காலத்தில், உடனே அவனை ஊரை விட்டு கிளவி விட்டு சட்டம் அவனை தண்டிக்கும், ஊர் அவனை மதிக்காது. அந்த மாதிரியாக சாதாரண தர்மங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் நின்ற நிலை, அவர்கள் அருளாளர்கள், அருளினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இந்த ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்வார், இந்த புலிவாயில் ஆகப்பட்ட இறை மாதிரி, இந்த இறை அப்படியே முழுங்குகின்றத அந்த அந்த சமயத்தில் இருக்குமே, அந்த மாதிரி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அப்படியே முழுங்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய ஒரு விதமான எந்த விதமான காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. தேகாதி பிரபஞ்சங்களை கண்டு நீங்குதல் என்று நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது ஏட்டுச்சுவடி. இந்த உலக பக்தி வைராக்கிய வியப்பு இந்த இதை கொண்ட இது தேகாதி பிரபஞ்சங்களை எல்லாம் நீக்குகிறது என்று சொல்கிறார்கள். இப்போ திருச்சதகம் முதல் பாட்டுகளுக்கு வரும். திருப்பெருந்துறையிலே அருளியது திருச்சதகம். இந்த திருச்சதகம் எங்கே அருளியது என்பதிலேயும் பெருபற்ற புலியூர் அடிகள் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு முறையிலே, பிறகு உத்தரகோஷமங்கை தலபுராணத்தில் வேறு விதமாக இருக்கு, கடவுள் மாமுனியும் வேறு விதமாக சொல்கிறார். அதையெல்லாம் பற்றி நம்ம என்ன ராமகிருஷ்ணன் சொல்வார், தோட்டத்துக்கு போனேயானா வந்து இது யார் செஞ்சது, எத்தனை மரம் நட்டுருக்க, எவன் எல்லாம் என்னென்னலாம் இருக்குதுலாம் கேட்குறதெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு மரத்துலேயே ஒரு பழத்தை பறித்து பழத்தை சாப்பிட போகும், அது ருச்சியை அனுபவி. நீ அதை விட்டுட்டு இது யார் எங்கே வாங்கினது எத்தனை ஏக்கரில் இருக்குன்றெல்லாம் கேட்டு நீ இவனா நேரத்தை செலவழிக்காதே என்று சொல்கிறார். அது மாதிரி நாம் நேராக அந்த பாடல்களுக்கு போய்விடுகிறோம். முதல் பாட்டு மெய்யுணர்தல் என்பதிலே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற தலைப்பிலே இந்த திருச்சதகத்தினுடைய முதல் 10 அமைந்திருக்கின்றோம். அந்த பக்தி வைராக்கிய விசித்திரம் என்பது திருச்சதகம் முழுவதற்கும் உள்ள தலைப்பு. இந்த மெய்தான் அரும்பி என்று ஆரம்பிக்கின்ற முதல் 10க்கும் மெய்யுணர்தல் என்று பெயர். இந்த மெய்யுணர்தல் என்பதற்கு 2 வார்த்தை சொல்லலாம். மெய் என்று சொன்னால் உடம்புக்கும் ஒரு பெயர், மெய் என்றால் உண்மை சத்தியத்துக்கும் பெயர். இப்போ சத்தியத்தை உணர்தல், இந்த மெய்யும் எப்படி அதை உணர்கிறது என்பதையும் இது இங்கே விவரிக்கப்படுகிறது என்று 2 விதமாகவும் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். மெய்தான் அரும்பி விதி விதித்து
உன் விரையார் கழக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உனை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொண்டே. இதுல வந்து முதல்ல எப்படி பக்தியினுடைய முதிர்ச்சி ஏற்பட்டால் எப்படி ஒருவருடைய உடம்பிலே அவருடைய உடம்பினுடைய அங்க அசைவுகள் எங்கனம் வேறுபடுகின்றன என்பதை ஒரு ஓவியமாக இங்கே காட்டுகிறார். இது மாணிக்கவாசகர் தானே அனுபவித்து பாடிய பாடல். ஆகவே இதை வந்து மாணிக்கவாசகர் என்கின்ற ஒரு அடியார் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், எங்கனம் பாடினார், எங்கனம் அன்பு செய்தார் என்பதை நாம் மனதிலே ஒரு சித்திரம் வரைந்து கொள்ள வேண்டுமேயானால் இந்த பாடல் நமக்கு அதற்கு துணை புரிகிறது. ஒரு அடியார் இறைவனிடத்திலே இப்படி அன்பு கொள்ள முடியுமா, இப்படி மெய்யெல்லாம் புலகாங்கிதமடைந்து விதிர் விதிர்த்து அந்த இறைவனுடைய திருவடி மலர்களையே நினைத்து தன்னுடைய கையை தலைமையில் தூக்கி வைத்து கும்பிட்டு கண்ணீர் கண்ணீர் நீர்வார உள்ளமெல்லாம் அப்படியே கரைந்து போக இருக்கின்ற ஒரு உடல் வெளிப்பாட்டை இது காட்டுகிறது. உடலிலே பக்தி என்ன மாதிரியான வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது என்று ஒன்று. அடுத்தது பொய்தான் தவிர்ந்து பொய்யான நிலையில்லாத இந்த உலகத்தை நிலையானது என்று நினைத்து கொண்டு அதனுடைய சம்பந்தம் வைத்து அதிலே நாம் ஆசைப்படுகின்றோம், மோகப்படுகின்றோம், பாசம் கொள்கின்றோம், சோகப்படுகின்றோம், இதெல்லாம் தேவையில்லையே என்று அந்த பொய் இவையெல்லாம் பொய் என்பதை உணர்கின்ற ஒரு நிலையிலே பொய்தான் தவிர்த்து அது மனத்தினாலே மனம்தான் இதை செய்ய முடியும். பிறகு வாயாலே போற்றி செயசெய போற்றி என்று அது வாக்காலே. ஆகவே உடல் மனம் வாக்கு மனம் மொழி மெய் மூன்றாலேயும் இறைவனை இறை அருளில் ஆழ்தல் இறை பக்தியிலே திளைத்தல் என்பதை இங்கே அழகாக காட்டுகின்றார். என்னும் கைதான் நெகிழவிடன் முதலே கைதான் தலை வைத்துன்னு சொன்னார். இங்கே கைதான் நெகிழவிடன் என்பது இங்கே கை என்பது ஒழுக்கம். இந்த மாதிரியான ஒழுக்கத்திலிருந்து நான் என்னை என்றைக்கும் இதிலிருந்து நான் தவறமாட்டேன், இதிலிருந்து பிரிய மாட்டேன். ஏனென்றால் உடையாய் உடையாய் என்று சொன்னால் நான் உடைமை நீ உடையவன். சுவாமின்னு சொல்றமே சுவாமி என்பது உடையாய் என்பதனுடைய சம்ஸ்கிருத வார்த்தை அவ்வளவுதான். உடையாய் நான் உனக்கு உன்னுடையவன் உன்னுடைய உடைமை. ஆகவே உடையாய் என்னை கண்டுகொள்ள உடையவன் என்ன செய்ய வேண்டும், உடைமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்டுகொள்ளப்பா நீ என்னை பாதுகாத்துக் கொள், நான் உன்னுடைய உடைமை உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் என்று முதல் பாட்டு அமைகின்றன. இதை கூட வெள்ளைவாரணனார் என்பவர் சொல்வார், இதை வந்து தியான ஸ்லோகமாக நீங்கள் பயன்படுத்த வேணும். மாணிக்கவாசகர் எப்படி இருந்தார் என்று அவர் இப்போ அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார் சுந்தரர். அப்போ அடியார்க்கும் அடியேன் அடியார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி பக்தி செய்தார்கள் என்பதை நாம் மனதிலே ஒரு ஓவியம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வைத்து கொள்ள வேண்டுமேயானால் அது இந்த முதல் பாட்டு. மாணிக்கவாசகர் இப்படி இருந்தார், இப்படி செய்தார் என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்வோமேயானால் நம்முடைய மனதிலே நாம் பின்பற்றுவதற்கும் பயன்படுவதற்கும் அருள் பெறுவது அன்பு செலுத்துவதற்கும் அருள் பெறுவதற்கும் நமக்கு ஒரு வழிகாலாக இருக்கும் என்று சொல்கிறார் அவர். அடுத்த பாட்டு கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நள்ளேன் நினதடியார் உடல்லால் நரகம் புகிலும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே
முதல்ல இப்படி மனம் மொழி மெய் மூன்றும் இறைவனுடைய அன்பிலே திளைத்து இறை பக்தியிலே திளைக்குமே ஆனால் அப்பொழுது அதனுடைய பயன் என்ன என்றால் கொள்ளேன் புரந்தரன் மாலை என் வாழ்வு. என்ன பெரிய அரச போகங்கள் கிடைத்தால் என்ன, பெரும் செல்வங்கள் கிடைத்தால் என்ன, அவைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவைகள் ஒன்றும் எனக்கு அவற்றை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேன். இறைவனிடத்திலே பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை அனுபவிக்கின்றவர் அல்லவா, அந்த பரமானந்த பயனுக்கு முன்பு இந்த இவையெல்லாம் ஒன்று ஒரு பொருட்டாக அவர் மதிக்கவில்லை. குடிகடினும் தள்ளே நினதடியாருடல்லாம் சத்சங் என்று சொல்றோம், அடியாருடன் கூட்டுறவு, அடியாரோடு சேர்ந்தால் யாரோடு சேர்கிறோமோ அந்த வாசனை நமக்கு வருகிறது. சொல்வார்கள் இல்லையா, பெருங்காயம் வைத்திருந்த பண்டம் பெருங்காயம் இல்லாட்டாலும் அது வாசனை வந்துட்டு இருக்கும். அது மாதிரி யாரோடு சேர்கிறோமோ அந்த வாசனை நமக்கு அது நம்மை விட்டு அகலாமல் இருக்கின்றது. அப்போ இவர்கள் அடியாரோடல்லால் குடிகடினும் நல்லேன், அதனால் எனக்கு எந்த துன்பம் வந்தால் என்னுடைய குடும்பமே அழிந்து போவதாக இருந்தாலும் நான் அடியார்களுடைய துணையை என்றும் விடாமல் இருப்பேனாக. நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பேன், நரகத்தில் கொண்டு போய் என்னை தள்ளினாலும் அதுவும் திருவருள் என்னை எங்கே வைத்திருக்கிறது என்று அந்த நினைப்பிலே ஆழ்ந்து அதை நான் தாங்கிக் கொள்வேன். இங்கே பாருங்க காரைக்கால மேதையே சொல்ற, இடர்களையாரேனும் எனக்கு எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் அன்பார் அன்பனார்க்கு அன்பாகும் என் நெஞ்சம் அவர்க்கு என்று சொல்றார். நான் கடைசி வரை சரியில்லை நான் சொன்னது, ஆனால் அந்த என்பாடும் அரனுக்கு என்னுடைய நெஞ்சம் என்றைக்கும் அந்த அன்பை விடாமல் அவரை குடித்து கொண்டிருக்கும் என்று சொல்றார். அப்போ நரகம் போனாலும் திருவருளாலே தான் இங்கே வந்திருக்கிறேன், அதனால திருவருள் என்னை இங்கே வைத்திருக்கிறது என்ற அந்த நினைவு அந்த நரக வாதனையையும் உதை வேதனையை நமக்கு நீக்கிவிடும். இறைவா, இப்போ இந்த இறைவாங்கிறதுக்குன்னா இருப்பது எல்லா இடமும் இருக்கின்றவன் இறைவன் என்பது ஒரு காரண பெயராக சொல்வார்கள். ஏன்னா இப்போ சங்கராச்சாரியர் காஞ்சி பரமாச்சாரியர் காலம் சென்ற சந்திரசேகர பாரதி அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா என்பது ஆறாம் நூற்றாண்டு வரையிலும் சிவன் ஒருவனுக்கே பெயர் என்று நிகண்டில் இருக்கு இறைவா என்ற பெயர். ஆகவே அது சிவனை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருந்து வந்திருக்கின்றது என்பது. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லார், உன்னை தவிர நான் பிற தெய்வங்களை எள்ளமாக சிறு தெய்வங்களை நான் பேண மாட்டேன். அதாவது நிலையாக என்றும் இருக்கின்ற சிவம் என்றால் மங்களம் என்ற அர்த்தம், அன்பு என்று அர்த்தம். அந்த அன்பின் வழியாக மங்களத்தை தருகின்ற சொல்லை பெயராக உள்ள அந்த சிவம் பரம்பொருளை தவிர நான் வேறு தெய்வங்களை எண்ண மாட்டேன். உத்தமனே, இந்த உத்தமனேங்கிறதும் ஒரு முக்கியமான வார்த்தை. உத்தமன் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலானவன். இப்போ கீதையிலேயும் கடவுளுக்கு உத்தமன் என்ற பெயர் வருகிறது, 15வது அத்தியாயத்தில் வருது. உத்தமன் சாதாரண ஜீவன்கள் அவர்களுக்கு மேலே உள்ள அருளாளர்கள் அவர்களுக்கும் மேற்பட்டவன் உத்தமன் என்று அந்த பெயர் வருகிறது. ஆகவே என்ன கஷ்டம் வந்தாலும் அவைகளெல்லாம் இறைவனுடைய ஆணைப்படி நடக்கின்றது, இறைவன் என்னை வழி நடத்தி செல்கின்றான் என்ற ஒரு ஆழ்ந்த உறுதிப்பாட்டிலே இந்த பாடல் அமைகின்றது. நமக்கு ஒரு பாடமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் என்ன விதமான பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அவையெல்லாம் இறைவனுடைய அருளானை திருவருளாலே இருக்கப்பெறின் எள்ளேன் என்கின்றதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மந்திரமாக கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன
மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்றுகொள் சாவதுவே. இங்க அழகான அடைமொழிகள் இறைவனுக்கு கொடுக்கப்படுது. உத்தமன் அத்தன் உடையான். உத்தமன் என்றால் எல்லாவற்றுக்கும் உயர்வானவற்றுக்கு எல்லாம் உயர்வானவன், அறிவுக்கு அறிவானவன், உணர்வு உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்று சொல்கிறார் சில இதில். திருவிசைப்பாளவர்கள் உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவன் உத்தமன். அத்தன், அத்தன் என்றால் அப்பன், எல்லோருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றவன். தாயும் நீயே தந்தை நீயேன்னு சொல்றார் இல்லையா, சங்கரனே சொல்றார் இல்லையா. அப்போ அதுலயும் அவர் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது என் உள்ளம். எல்லாரும் உன்னை ஆகின்றார்கள், எப்படிப்பட்டவன், எப்படி என்னுடைய உன்னுடைய ஆற்றல் என்ன, அதிகாரம் என்ன என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். எங்கிருக்கிறாய் நீ என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். நான் உன்னிடத்திலே அன்பு செய்வதற்கு செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனது சொல்கிறது என்று திருஞான சம்பந்தர் சொல்றாரு. உத்தமன் அத்தன் உடையான். உடையான் என்றால் முந்தைய பார்த்தோம் உடைமை, நாமெல்லாம் உடைமை, அவன் நம்மை உடையவன். அடியே நினைந்து உருகி அவனுடைய திருவடியையே எப்பொழுதும் சதா காலமும் நினைத்து தான் சொல்வார்கள். தைலதாரை போல், அதாவது இப்ப இதுக்கும் ராமகிருஷ்ணரோட ஒரு உதாரணம் சொல்லணும். ராமகிருஷ்ணன் மூணு விதமான ஜனங்களை பற்றி சொல்லுவார். ஒன்று புழு. புழு வந்து அழுக்கிலேயே இருக்கும், அழுக்கிலேயே தான் வாழும், அழுக்கிலேயே தான் சாகும். அதை எடுத்து வெளியில விடுங்க செத்து போயிடும், அதுக்கு அழுக்கில் தான் அது இருக்கும் புழு. அடுத்தது ஈ. இந்த ஈ என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு சமயம் நல்ல சாப்பாட்டில் வந்து உட்காரும், ஒரு சமயம் அழுக்கில் போய் உட்காரும். நம்ம தான் ஈ, நம்ம ரெண்டு பண்ணுறோம். நமக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவோம், வெளியில் வர்ற போதே இப்போ அந்த அவர் வீட்டில் போய் அவரை போய் பார்க்க வேணுமே, இந்த கடையில் போய் இந்த சாமான் வாங்கவே நினைத்து கொண்டே படி இறங்குறது. இதான் இந்த வீட்டு ஈ தான் நம்ம. அடுத்தது தேனி. இந்த தேனி அந்த பூவில் மட்டும்தான், அந்த பூ தேன் சொருக்கின்ற பூவில் மட்டும்தான் நம்ம உட்கார், வேற எதுலேயும் உட்கார. அதுதான் அருள் அடியார்கள். அவர்கள் எப்பொழுதும் இறைவனையே நினைப்பவர்கள். இறைவன் அடிய பார்ப்பதெல்லாம் அவர்களுக்கு நீக்கமர நின்ற பரிபூரணானந்த பரமே என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் அவர்கள் இறைவனாக நினைப்பார்கள். ஆகவே தான் அவர் சொன்னார், இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களும் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநிலைய திருநிலைய தெரியல பிறகு பெண்ணுமாய் ஆணுமாய் நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி. நேற்று இன்று நாளை என்றெல்லாம் கால தத்துவம் பேசுகிறவன் அந்த காலமெல்லாம் நீதான் அப்பா என்று சொல்கிறார். அப்படி அவர்கள் அவனுடைய அடியையே நினைந்து உருகுவார்கள். நினைந்து உருகி மத்த மனத்தொடு மாலிவன் என மனநினைவில் இந்த பார்க்கின்ற ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், இவன் ஏதோ பேயன் பிச்சன் மாதிரி என்ன இவன் இப்படி இருக்கின்றானே, உலக வழக்கத்திற்கு ஒவ்வ நடக்காமல் இவன் தான் பாட்டுக்கும் ஏதோ சொல்லி கொண்டு திரிகிறானே. திருவாதவூரணிகள் புராணத்தில் அப்படி வருகிறது ஒரு கதை. ஒருத்தர் ஈழ நாட்டுக்கு போய் அங்கே போய் பொன்னம்பலம் பொன்னம் பொன்னம்பலம்ங்கிற வார்த்தையை தான் வாயில் சொல்லின்னு இருப்பாராம். அவர் எல்லா இடத்துலையும் யார் கேட்டாலும் பொன்னம்பலம்னு வரார். அந்த பொன்னம்பலம்ங்கிற வார்த்தையை கேட்டு தான் அங்கே இருந்த புத்தர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. இவனே என்ன எப்போ பார்த்தாலும் பொன்னம்பலம், அது என்னப்பா பொன்னம்பலம் சொல்லுன்னா அவர் பொன்னம்பலத்தை பற்றி சொன்னார். நடராஜருடைய திருத்தாண்ட ஆண்ட அப்போ நான் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் எங்களுடைய மதத்தை நிலைநாட்டுவோன்னு தான் வராங்க எல்லாம். அப்போது பொன்னம்பலம் என்று ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்தா பார்த்தா இது என்ன யாரோ ஒருத்தன் பேயன் பிச்சன் மாதிரி பேசுகிறானே என்று நினைத்து மத்த மனத்தோடு மயங்கிய மனத்திலே மாலிவன் இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கிறது என்று மனத்திலே நினைத்து ஒத்தனை ஒத்தனை சொல்லி. இப்போ
அடியார்களாக இருக்கின்றவர்களை பார்த்து நாம் என்ன சொல்றோம், இவர் நிஜமாவே அடியாரா பொய் சாமியாரா நிஜ சாமியாரா என்று யோசிக்கிறான். ஏன்னா ஒரு சாமியாருக்கு கெட்ட பேர் வந்து அப்ப எல்லா சாமியாரையும் அதே கெட்ட பேர்ல நமக்கு அதே மாதிரி போட்டுக்க. ஒருத்தரை வந்து பத்திரிகையில் ஏதாவது வந்ததுன்னா நமக்கு உடனே ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அப்போ மற்ற மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட ஊர் ஊர் திரிந்து இவர் என்ன இவருக்கு ஒரு ஊரும் எல்லா ஊரும் தன்னுடைய ஊர். எங்கெல்லாம் இறைவனுடைய கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் போகின்றார்கள், அங்கெல்லாம் இறைவனுடைய புகழ் பாடுகிறார். பாடி ஆடி என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார் எத்தனையோ இடத்துல. ஆடினார் பாடினார் பரவினார் என்று சேக்கிழார் அவர்களை பற்றி சொல்கிறார். அப்படி எந்த மாதிரியாக பரவி கொண்டு இருக்கின்றவர்களை பார்த்து இவர் என்ன இவர் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் உதவாதவர், இவரெல்லாம் இவர் சும்மா சாமி சாமின்ட்டு சாமியை கட்டி கொண்டு அழுகிறார் என்றெல்லாம் கேட்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் சொல்லுகிறவர்கள் தத்தம் மனத்தன பேச இப்படியெல்லாம் தங்களுக்கு இஷ்டப்படியெல்லாம் பேசுகிறார்கள். பேச எஞ்ஞான்றுகொள் சாவதுவே என்ன இப்படியெல்லாம் பேசும்பொழுது மனசு தழும்பாமல் இருக்கணும். ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டானே, ஒரு பெரிய சாமியார் பெரிய சாமியார் நாலு நாள் அவருக்கு மேடையெல்லாம் அமைச்சு கொடுத்து அவரை பேச விட்டுட்டா, அஞ்சா நாள் அவரை இறக்கி விட்டுட்டா. அப்போ அவருக்கு அவருடைய மனசு என்ன பாடுபடுகின்றது? ஏன்னா இருந்த பதவி கிதவி எல்லாம் போச்சே, புகழ் போச்சே, அதிகாரம் போச்சே என்கின்ற அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் சாகணும். அந்த தான் என்கின்ற முனைப்பு சாகணம். அது எப்பொழுது எனக்கு சாக செத்து போகும்போது எப்பொழுது இந்த தன்முனைப்பு போகும்? ஒரு கதை சொல்வார்கள், ஒரு ராஜா அவன் வந்து உபதேசம் கட்டணும்ட்டு ஒருத்தர்கிட்ட போனாராம். ஒரு காட்டில் இருந்த ஒரு சாமியார்கிட்ட, அவர் ஒரு காட்டில் ஒரு குடிசையில் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் சாகணும். ஐயோ நீங்கள் எனத்துக்கு சார் சாகணும், நான் ராஜா வந்து உங்ககிட்ட உபதேசம் கேட்டால் நீங்கள் எனத்துக்கு நான் சாகணுங்கிறீங்கிட்ட அவன் தூக்கி வாய் போட்டுதான். அவர் திருப்பியும் நான் சாகணும் சரின்னு போயிட்டாங்க. வேறு ஏதோ பைத்தியம் உளர்றார். திருப்பியும் எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ அவர் பெரிய யோகி, அவர்கிட்ட போனால் எல்லாம் கிடைக்கும்னு. திருப்பியும் அவர் அதனால் கவரப்பட்டு திருப்பியும் அவர்கிட்ட வந்தான். அந்த சுவாமி எனக்கு ஒரு உபதேசம் செய்யணும், மனசில் அமைதி இல்லை, நான் சாகணும். என்னடா திருப்பி திருப்பி இவர் நான் சாகணும்னு அவன் மதிவு அரசன் இல்லையா சாதாரண மனிதன் இல்லையா, இவர் திருப்பி திருப்பி ஏன் இப்படி சொல்கிறார் நான் சாகணும் நான் சாகணும்ன்ட்டு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு அப்புறம்தான் அந்த வரிவில் புலப்பட்டு நான் இருக்கிற தன்முனைப்பு சாகனம். அகங்காரம் அகங்காரம் போச்சுன்னா உனக்கு ஒரு விதமான கஷ்டமும் இல்லை, அமைதி ஏற்படும் என்பதுதான். எஞ்ஞான்றுகொள் சாவதுவே மாணிக்க வாசகரே இப்படி சொல்றார். எப்பப்பா இந்த அவருக்கே தன்முனைப்பு அகேஷ்னலாக வரதாக்கம் ஆர்கண்டரு, அதனாலே அவர் அப்படி சொல்கிறார். அல்லது நம்மோடு மக்களை பார்த்து ஏனப்பா எப்பொழுது பார்த்தாலும் இப்படி தன்முனைப்போடு திரிகின்றீர்களே, இப்படி செய்யாமல் உத்தமன் அத்தன் அடியான் அவனுடைய அடியையே நினைந்துருகின்ற ஒரு பேற்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமோ என்று நம்மை இடித்து சொல்கின்ற மாதிரியும் இருக்கிறது. சொல்லி இந்த இதை நீங்கள் இந்த தற்போதத்தை தன்முனைப்பை அகங்காரத்தை அழித்து விடுங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிடாவிடு நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. இதுவும் இதுல வந்து தக்கன் தட்சன் வேள்வியில எல்லாரும் அந்த தட்சன் வேள்வியிலே தங்களை சேர்த்து கொள்வதற்காக எல்லோரும் வந்து அங்கே சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா வேள்வியில போனா என்ன எல்லாருக்கும் மரியாதை செய்வார்கள், பாராட்டு செய்வார்கள், அவர்களுக்கு புகழ் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லா விதமான காரியங்களும் கிடைக்கும். வேள்வி அதுக்காகத்தான் வேள்விக்கு எங்கிருந்தெல்லாமோ வருவார். ஒரு இடத்துல ஒரு யாகம் நடக்க போகின்றது என்று சொன்னால் அந்த யாகத்திலே கலந்து கொள்கின்ற அத்தனை பேருக்கும் சம்பாவனை கிடைக்கும். அதுக்காக வந்து சேர்ந்தார்கள் தக்ஷனுடைய வேள்விக்கு. தகர் நின்று அங்க வந்து அவர்கள் சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகர் நின்று
அந்த சம்பாவனைக்கு அங்க கிடைக்க போகின்றவற்றை உண வகைக்காக ஆசைப்பட்டு கொண்டு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள். ஆனால் தட்சயாகத்தில் என்ன நடந்தது என்று தெரியும். தட்சன் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஒரு யாகம் செய்தார். எல்லோருக்கும் தலைவனான இறைவனை அந்த யாகத்திற்கு அவன் அழைக்கவில்லை. இறைவன் தேவையில்லை என்று நினைத்தான். அவனுடைய மகள் தாட்சாயணி யாக பார்வதி அன்னை அவனுக்கு அருள் புரிவதற்காக அவனுடைய வீட்டிலே வந்து வசித்தவள். அவளையும் புறக்கணித்து அவன் அந்த யாகத்தை செய்கிறான். அப்ப தன்னுடைய தகப்பன் யாகம் செய்கிறார் என்பதற்காக அவள் வருகின்றாள் அந்த யாகசாலைக்கு. வந்தவளை அவன் அவமதிக்கிறான். அவளை அவமதித்ததும் இல்லை, அவளுடைய உன்னுடைய கணவனாக இருக்கின்றவன் எப்படிப்பட்டவன், சுடுகாட்டிலே சாம்பலை பூசிக்கொண்டு பேயோ கழுதைகளோடு நடமாடுகின்றவன் என்றெல்லாம் விழித்து பேசின உடனே தாட்சாயணி உடனே அந்த யாக குண்டத்திலே விழுந்து உயிரை அச்சன் யாகம் அழிந்து போகிறது. பிறகு இறைவனால் வீரபத்திரர் வரவழைக்கப்படுகிறார். அவர் வந்து யாகத்தை எல்லாம் அழித்து விடுகிறார். தட்சனுடைய தலை வெற்றுண்டு போகின்றது. அப்புறம் அவன் தலையை தேடினா காணும். அப்புறம் அவனுக்கு ஒரு ஆட்டு தலையை எடுத்து பொருத்தி வைக்கிறார், பொருத்தி உயிர் கொடுக்கிறார் என்றெல்லாம் தட்ச யஜ்யத்தை பற்றி நமக்கு கதை உண்டு. இதை வந்து நம்ம சாதாரண உலக விஷயத்தில் எப்படி பார்க்கிறோம் என்றால், இங்கேயும் ஏதாவது ஒரு பெரிய பணக்கார படாடோகமான காரியம் நடக்கிறதுன்னா எல்லாரும் ஓடுறோம். அவையோ அந்த இடத்துக்கு போனோம், அவர்களையெல்லாம் பார்க்க வேணும், அவர்களுடைய கைகூலுக்க வேணும், அவர்களுடைய சம்பந்தம் நமக்கு வேணும் என்று அதனாலே இழுக்கப்பட்டு போகின்றோம். பிறகு என்ன நடக்கிறது? நஞ்சமஞ்சி ஆவயந்தாய் என்றார்கள். இந்த தேவாசுரர்கள் போய் பார்க்கடலை கடைந்தார்கள் அமுதம் வருவதற்காக. ஆனால் அமுதம் வரவில்லை, ஆலகால விஷம் வந்தது. உடனே எல்லாரும் அப்போதான் இறைவன் ஞாபகம் வந்தது. கஷ்டம் வரும்பொழுது தான் இறைவனை பற்றி நினைப்பார். அப்பொழுது ஐயோ என்று அலறிக்கொண்டு எல்லாரும் இறைவனிடத்திலே ஓடினார்கள். அம்மா முன்ன வராமல் இப்போ மட்டும் வந்தீங்களா, உங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் போங்கன்னு சொன்னார் அவர். இல்லவே இல்லை, அவர் உடனே போய் அந்த ஆலகால விஷத்தை ஒரு சும்மா ஒரு அது என்னப்பா இந்த ஆலகால விஷமா, இது என்ன ஜம்பு பழமா, அதை எப்படி நீ கையில் திரட்டி வாயில் போட்டுண்டேன்ட்டு ஒரு அடியார் பாடுறார் அவரை பற்றி. அது எப்படி நீ அதை எப்படி பார்த்த, இவ்வளோ உக்ரமாக வந்தது, எல்லாரையும் அழிக்கிற மாதிரி வந்தது, அதை எப்படி பார்த்த நீ, அதை எப்படி கையில் எடுத்த, அதை எப்படி திரட்டி நீ வாயில் போட்டுண்ட, அதை எப்படி உமையம்மை உன்னோட நெஞ்சிலே இருக்கும்படியாக அழுத்தினான், அது எப்படி நெஞ்சத்திலே எப்பொழுதும் நிற்கின்றது, இந்த நெஞ்சத்திலே இறைவனுடைய கண்டத்திலே நிற்கின்ற நஞ்சு என்பது வேற ஒன்றும் இல்லை, தீமை. ஈவில் இந்த ஹோல் வேர்ல்ட், அந்த ஈவில் வந்து இறைவனுடைய நெஞ்சத்திலே வந்து நின்று விட்டால் அதனுடைய வீரியம் போயிடும். அது பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறது, தன்னுடைய வீரியத்தை எல்லாம் இழந்து. ஆகவேதான் எப்பொழுதும் நீலகண்டன் நஞ்சுண்ட கண்டன் என்று இறைவனை பற்றி எப்பொழுதும் பேசும்பொழுது அந்த நீலகண்டத்தையே எல்லோரும் திருநீலகண்டம் என்றே ஒரு பாடல் இருக்கிறது, தேவாரத்தில் ஒரு பதிகம் இருக்கிறது. அப்ப இந்த நீலகண்டத்துக்கு அபிநயக்கு பிணையம் ஏகாதசி அன்னைக்கு சுவாமி விஷம் உண்டார். துவாதசி அன்றைக்கு அவர் ஓய்வு எடுத்து கொண்டாராம். பிரதோஷம் மூன்றாவது நாள் அன்றைக்கு சந்தியா காலம், எல்லோரும் பார்க்க அவர் நடனம் ஆடுகிறார். தேவி பார்க்கிறார், நடனம் ஆடுகிறார். விஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறார். பிரம்மா தாளம் போடுகிறார். லட்சுமி பாடுகிறாள் என்று பிரதோஷத்துல எல்லாரும் வீணை வாசிக்கிறாள் சரஸ்வதி என்று எல்லோரும் 33 கோடி தேவர்களும் சூழ இருக்க இறைவன் நடனம் ஆடுகின்றான் என்று பிரதோஷ சமய ஸ்தோத்திரம் சொல்கிறார். அப்போ நஞ்ச மஞ்சி நஞ்சு வந்தவுடனே அவர்கள் எல்லோரும் மஞ்சி ஐயோ எந்தாய் என்று அவிதா கண்டபடி எல்லாரும் கூச்சல் போட்டுக்கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் யார் எல்லாரும் அதில் அந்த நஞ்சு அப்படி அந்த விஷம் வந்ததுல தான் திருமாலுடைய மேரி கருகி போச்சு. க
கரு கரு கரியனாகினார் திருமால் கரியனாகினார் என்று அப்பர் அவருடைய அந்த இந்த தாண்டகம் இருக்கிறது. அந்த எல்லா ஒவ்வொரு திருவிளையாடல் இறைவனுடைய ஆடலையும் சொல்கின்ற 10 பாடல்கள் உள்ள திருத்தாண்டகம் அதிலே சொல்கிறார் இறைவனுடைய கரியனாகினார் என்று. பிறகு திருவாசகத்தில் வருகிறது திருவுந்தியாரில் எப்படியெல்லாம் இந்த தக்ஷ யஜ்யத்தின் பொழுதும் இந்த நஞ்சத்தினாலேயும் எப்படி எல்லோரும் எப்படி அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள் என்று. அப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை எம்பிரானோடு எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிகிறது. இப்படியாக நீங்கள் சாதாரணமான சிறு தெய்வங்களையெல்லாம் இறைவன் என்று நினைத்து கொண்டு பரம்பொருள் என்று நினைத்து கொண்டு பரம்பொருளின் லட்சணம் தெரியாமல் நீங்கள் மதி மயங்கி திண்டாடுகின்றீர்களே இந்த உலகத்திலே என்று. அடுத்த பாவம் தவமே புரிந்தில தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திருவேதிற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரே. என்னவெல்லாம் செய்யாமல் என்னுடைய வாழ்நாளை நான் வீழ்நாளாக கழித்து விட்டேன். தவமே செய்ய உன்னை நினைக்காமல் அவமான காரியங்களை எல்லாம் உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றேன். கண்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் உன்னை பார்த்து உனக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு மலரை தூவி உன்னை நினைத்து உனக்கு ஒரு வழிபாடு செய்வது என்கின்ற ஒரு வழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றேன். இப்போ திடீரென்று என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஏதாவது வீட்டில் கஷ்டம் இருந்தால் அப்போ கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுவோம்ட்டு அன்னைக்கு தான் ஓடுறோம் கோயிலுக்கு. முட்டாது இறைஞ்சேன் எப்பொழுதும் இடைவிடாது என்றைக்கும் ஒருபடித்தாக செய்யக்கூடியதைத்தான் முட்டாது என்று சொல்கிறேன். தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையே. இதெல்லாம் காரணம் என்னுடைய வினை தான், வினை பயன் தான். வினைகள் வந்து என்னை பிடித்து கொண்டு இப்படி என்னுடைய அறிவை மயக்கி இப்படி உனக்கு தவம் செய்யாமல் தன்மலரிட்டு இறைஞ்சாமல் செய்கின்றது. உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திருவெய்திற்றிலே. எது திரு என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றேன். திரு என்றால் செல்வம். செல்வம் என்பது என்ன? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொல்வார்கள். அதாவது கஷ்டம் வந்த காலத்திலும் கலங்காமல் நன்மை வந்த காலத்திலும் மிகவும் அதனாலே பெருமிதம் அடையாமல் ஒரே சமநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் திரு என்கின்ற திருவாசகம் என்பதற்கு இல்லை கூட திரு என்பதனுடைய அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வாசகங்கள்னாலே நமக்கு திரு வந்து சேரும். திரு என்பது என்ன? சும்மா செல்வம் வந்து சேரும் என்பது இல்லை. மனசிலே ஒரு அமைதி நிறைவு வர வேண்டும். ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வரணும். எதை செய்தாலும் ஒரு நிறைவான செல்வம். இப்போ நமக்கே செய்கின்ற காரியத்தை விட அதுக்கு தான் கோவிலுக்கு போகிறோம். அதெல்லாம் பழக்கங்கள். கோவிலில் சுவாமிக்கு ஒரு மாலையை கட்டி போட்டால் அதில் மனசில் ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே அது ஒன்று. இப்போ இறைவனுக்கு பண்ணுகின்ற அபிஷேகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு மனசிலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதே அது. அந்த இறைவனுக்காக அந்த கூட்டத்தில் அடிபட்டு நெறிபட்டு இப்பட்டு போய் அந்த இறைவன் தரிசனம் கிடைக்கும் பொழுது தெருவு வீதி வழியே உலாவு வரும்பொழுது பார்க்கும்போது அந்த தேரை இழுக்கும்போது அதிலே வருகின்ற சந்தோஷம் இருக்கிறதே அந்த சந்தோஷம் அதை அனுபவிப்பது அதை நிரந்தரமாக நம்முடையதாக ஆக்கி கொள்வது. அப்படி செய்யும் பொழுது சிவமே பெரும் திருவெய்திற்றினேங்கிற அந்த மாதிரி செய்தால்தான் சிவம் என்கின்ற சிவம் என்றால் மங்களம் என்பதால் நம்முடைய மனதிலே மங்களத்தை நிறைத்து கொள்வது. மங்களத்தை எப்படி நிறைத்து கொள்ளலாம்? அன்பை நிறைத்து கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றியும் அவதூறு நினைக்காமல் இருக்க வேண்டும். இப்போ மனசு என்ன செய்கிறது? யாராவது வீட்டுக்கு வந்தால் இவர் எதுக்காக வந்திருக்கிறார்னு யோசிக்கிறது. ஏதோ அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்பா, சும்மா வரமாட்டார். ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? இதுதான் மனசோட குணம். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திருவெய்திற்றிலே. அடியாரோட வாழ்க்கையை பாருங்க. எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும்
அவன் தன் நெற்றியிலே திருநீர் இருக்கிறது என்று அவன் ஒரு திருடனையும் சென்று வணங்குகின்றான் ராஜா. அப்படியெல்லாம் நாம் அழியா சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இல்லாம திருவெய்திற்றிலேன் தின்னின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய். பிறக்க வேண்டியதுதான், பிறப்பை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பிறப்பில் உன்னுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துகின்ற அந்த ஒரு தன்மையை எனக்கு அருள்வாய பெருமானே. அடியேற்கு எம் பரம்பரனே, பரம்பொருளே இந்த மாதிரியான ஒரு வரத்தை கேட்கிறார். நான் ஒன்றுமே செய்கிறதில்லை, தவம் செய்கிறதில்லை, உனக்கு மலர் போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் ஒழுங்காக ஒன்றும் பண்ணுறதில்லை. உன்னுடைய அன்பர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கூட்டுறவும் எனக்கு இல்லை. பிறவியோ வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிறவியிலே நான் வந்து உன்னை மறவாமல் இருப்பதற்கு உன்னுடைய திருவடியிலே அன்பு செலுத்துவதற்கான ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடு பெருமானே என்று சொல்றார். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே. நின்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. மாணிக்கவாசகர் கேட்கிற உன்னுடைய அடிக்கு நிரந்தரமாக நான் அன்பு செலுத்தும்படியான ஒரு ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு, வரத்தை கொடு என்று கேட்கிறார் என்றால் நாமெல்லாம் எந்த மாதிரி, நம்மெல்லாம் நான் சொன்னேன் முதல்ல நம்மெல்லாம் வீட்டு இதில் அழுக்கிலையும் உட்காருவோம், நல்லதுலேயும் உட்கார், நல்லதையும் நினைக்கும் கெட்டதையும் நினைக்கும். நம்ம நமக்கு ஒரு அதான் இரண்டு மிலி தனிய நேர்கின்ற இவரே பாடுறார், ரெண்டும் கெட்டான் நாங்கள். அதனால்தான் இதுக்கு வந்து சதசத்துன்னு பேர் வச்சிருக்கு. இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லைப்பா, இது ரெண்டும் கெட்டான் இது. அதனால்தான் இதுக்கு சதசத்துன்னு பேர். என்ன சத்தை பார்த்தா அதுக்கும் கோவிலுக்கு போன, நாலு பேர் கோவிலுக்கு போனால் இதுவும் கோவிலுக்கு போகும், நாலு பேர் சினிமாவுக்கு போனாலும் சினிமாவுக்கும் போகும், ரெண்டும் செய்யும். இது எல்லா நல்ல விஷயங்களும் செய்யும். இவ எல்லோரும் போகிறார்களே நாமும் போகலாம் என்று நினைக்கும். அந்த மாதிரியான இவ அந்த மாதிரியாக இல்லாமல் எனக்கு நிரந்தரமாய் உன்னை ஏற்றுவதற்கு ஒரு அருள் செய். நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய அடியார்களுக்கு நீ அவர்களுக்கு வெளிப்படுகிறாய், அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாய், அவர்களோடு உறவாடுகிறாய், அவர்களுக்கு வேண்டியவெல்லாம் செய்கிறாய். ஆனால் எனக்கு நீ கள்வன், என்ன எனக்கு நீ புறப்படவில்லை. உன்னை வந்து எங்கே பா எப்படி பார்க்கறது தெரியாது எனக்கு. எல்லா கோவிலில் போய் பார்க்குறோம், ஆனால் உள் மனம் நான் கலக்கவில்லை. அது மனம் கலக்க வேண்டும், ஊன் கலந்து உயிர் கலந்து உணர்வு கலந்து இருந்தால்தான் அப்போ அந்த ஓட்டாத அந்த தித்திக்கும் சித்தம் ஏற்படும் என்று. ஆகவே எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே, உன்னை எப்பொழுதும் நான் நினைக்க வேண்டும், உன்னை பற்றி அறிய வேண்டும், அதை எனக்கு அருள்வாய் என்று.